தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்கள் கண்ணீரோடு ஒரு படத்தை பற்றி பேசிய அந்த நிகழ்வு குறித்து தான் இந்த காணொலியில் நான் பகிர போகிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி நடித்துள்ள அந்த திரைப்படத்தை சற்றுமுன் பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்காரு. அந்த நிகழ்வின் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீரோட வெளிவந்த விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தின் மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் கண் கலங்கி வெளிவந்தார் அப்படின்னும் பலரும் சொன்னாங்க. அதை அண்ணன் சீமான் அவர்களே மிகவும் அழுத்தமாக பதிவு செய்தார். மே 18 அத்தனை ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கும்போது தூத்துக்குடிக்கு கிளம்புக்கு முன்னாடி நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்தார். அதற்கு காரணம் யார் அப்படின்னா ஐயா பாரதிராஜா அவர்கள். அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் பேசிட்டு போப்பா அப்படின்னு சொன்னதால் இந்த படம் பார்ப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்கார். ஆனால் வரும்போது அவர் எந்த ஒரு எண்ணங்கள் கொண்டும் வரவில்லை. ஆனால் படம் பார்த்து முடித்த பிறகு கண்ணீரோடு திரும்பாமல் போக முடியல அப்படின்றாரு. காரணம் என்னன்னா என் மக்களோட வலியை நாங்கள் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிற அந்த வழியை இந்த இயக்குனர் பதிவு செய்திருக்காரு. அதை என்னால் தாங்கவே முடியல. இன்னும் சொல்ல போனால் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர்த்து விட்டு போயிருக்கலாம். ஆனால் இதில் நடிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் நடித்து கொடுத்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுலையும் நம்ம வரக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவர் தவிர்த்துக்கிட்டு போகிறாரு. இருந்தாலும் கூட இந்த படத்தை நடித்து கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு அவர் பண்ணியிருக்கிற அந்த விஷயம் மிரட்டி இருக்காரு. மொத்தமாகவே படத்தில் அவருடைய காட்சிகள் நம்மளால் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு அழுகையை வரவைத்திருக்கிறது அப்படின்ட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்தோட இறுதி காட்சியில் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் விஜய் சேதுபதி பேசுறாரு. அதை பேசும்போது நான் இந்த ஒரு உலகத்தமனாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மொத்தமும் இந்த திரைப்படம் மொத்தமுமே எங்களுக்கான ஒரு படமாகவே இருக்குது அப்படிங்கிறதால இது எங்களுடைய வழிகளை பிரதிபலிக்கிறதால இதை ஒரு படமாகவே என்னால் பார்க்க முடியல. காரணம் என்னென்னா நாங்கள் பட்ட அத்தனை துன்பங்களையும் இவர் காட்டியிருக்காரு. அத்தனை வழியும் அந்த இயக்குநருக்கும் இருக்குது. அவருடைய பெயரை பார்க்கும்போது அந்த வெங்கடாஜலபதி அப்படிங்கிற பெயரை பார்க்கும்போது எது தோணியது, ஆனால் அவருக்குள்ளே அந்த உணர்வு இருக்குங்கிறத இந்த திரைப்படம் பார்க்கும்போது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். மேலும் இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி கண்கலங்கினார். அது என்ன காட்சி அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு போராளி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கை இறந்துட்டு என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த முகத்தின் மூலயமாகவே கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த குப்பி இருக்கும் பார்த்தீங்களா, சைனைடு குப்பி, அது யாரிடம் இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த போராளி அந்த குப்பியை விழுங்குவதற்கு அவங்க முயற்சி செய்து அதை கிட்ட போகிறது அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது அது கண் கலங்காமல் பார்க்கவே முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் அப்படி பார்க்க முடியாது. அந்த மாதிரி மிகுந்த வழியை அழுத்தமாக இந்த திரைப்படம் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு சில காட்சி விஷயங்களை மட்டும்தான் நம்ம இதில் பேசியிருக்கோம். இன்னும் இந்த திரைப்படத்தில் இது மாதிரி பல விடயங்கள் இருக்கிறது. அதனால் நம் உறவுகள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை கொண்டாடி தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் இந்த திரைப்படம் வந்து மே 19 என்று வெளியாகிறது. நிச்சயம் தமிழர்கள் அனைவரும் இந்த திரைப்படத்திற்கு பெரிய ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்வீர்கள் அப்படின்னு நம்புகிறேன். இந்த உலக மக்களுக்கு நம் வழிகளை புரிய வைப்பதற்கு கலையும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாகத்தான் பார்க்கப்படுகிறது.